அன்பார்ந்த நேயர்களே, இன்று காலத்துக்கும் சமூகத்திற்கும் தேவையான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, திருமணம் என்ற உறவு விரிந்த விசாலமான நோக்கங்களை கொண்ட ஒரு உறவை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த அளவு திட்டம் தீட்ட வேண்டும்? நிறைய இடங்களிலே நிக்காஹுடைய வைபவம் நடைபெறுகின்ற பொழுது, அதாவது அந்த மகளுடைய தகப்பனாக இருக்க வேண்டும். தகப்பன் இல்லாவிட்டால் அவருடைய தகப்பன் அப்பா வருவாரே, அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய வாப்பா அந்த அந்த தந்தை வழி வருகின்ற உறவினர்கள், அவர்களுடைய சகோதரன் அல்லது அந்த தகப்பனுடைய சகோதர சகோதரர்கள், பெரியப்பா தாத்தா அல்லது அந்த பெரியப்பா தாத்தாவுடைய பிள்ளை ஆண் மக்கள், இவர்களுக்குத்தான் வழியாக வரவேன். வழியாக ஒருவர் வந்திருப்பார், அவருக்கும் இந்த மகளுக்கும் வயசு மிச்சம் வித்தியாசம் இருக்கும், அதிகம் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கும் இந்த மகளுக்கும் என்ன முறை என்று கேட்கின்ற நேரத்திலே அவர் உம்மம்மா வீட்டு அப்பாவாக இருப்பார், அவர் வழியாக வந்திருப்பார். இந்த மாதிரி வழியோடு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கின்றன. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, சில இடங்களிலே பார்த்தால் சில பொழுது திருமணம் முடிக்கின்ற பொழுதே ஏற்கனவே திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருப்பார்கள். அந்த பெண்ணுக்கு ஒரு சிறிய குழந்தை, பெண் குழந்தை இருந்திருக்கும். அந்த மாதக்கணக்கிலே உள்ள அந்த குழந்தையோடு சேர்த்து இந்த கணவன் அந்த குடும்பத்தை பாரம் எடுத்திருப்பார். இந்த கணவன் தான், இவர்தான் அந்த பிள்ளைக்கு வாப்பா என்று உலகமே சொல்லும். அந்த பிள்ளைக்கும் இவர்தான் என்னுடைய வாப்பா தகப்பன் என்று தெரியும். அவர் அந்த பெண்ணுடைய சொந்த தகப்பன் இருக்கிறார். ஆனால் அவர் தலாக் சொல்லிவிட்டு போன பாவத்திற்காக, குற்றத்திற்காக அந்த தகப்பனை காட்டாமல் மறைத்து மறைத்து வளர்த்து திருமண வைபவம் வந்ததற்கு பின்னால் உலமாக்கள் சொல்லுவார்கள், இந்த குழந்தையுடைய வளர்ப்பு தந்தை வழியாக வர முடியாது, இவர் பிள்ளை பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த தகப்பன் தான் வர வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அந்த குடும்பத்தினர்கள் அவர்களுடைய உணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே தலாக் சொல்லிவிட்டு போனவர் அவர் எப்படி அவரை இந்த சபைக்கு மாத்திரம் வரவழைக்கலாம்? அது முடியாது என்று அவர்களுடைய உணர்வுகள் தடுக்கும். ஆனால் மார்க்கம் இருக்கிறதே, அது எங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது, அவர்தான் வழியாக வர வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, திருமணம் முடிக்கின்ற பொழுது வழியுடைய பாடம் மிக நீண்ட பாடம், இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டு ஷாகித்கள் இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கணவன் தரப்பிலே ஒரு ஷாகித், மனைவியுடைய தரப்பிலே ஒரு ஷாகித். அந்த மனைவியுடைய தரப்பிலே ஷாகிதாக வருபவர் மிக உன்னிப்பா, தகப்பன் பக்கத்திலே வழியே இல்லாவிட்டாலும் கூட அந்த தாயுடைய பக்கத்திலிருந்து யாரும் வழியாக வர முடியாது. ஆலியார் அந்த பிள்ளைக்கு வேண்டும் என்றால் வழியாக வரலாம். அமானிதத்தோடு செயல்பட வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், லா நிகாஹ இல்லா பி வலியின் வஷாஹிதை அதிலில், அந்த ஷாஹிதுகள் நீதமானவர்களாக இருக்க வேண்டும். பெரும்பாவங்களை செய்தவர்களாக இருக்கக்கூடாது, சிறுபாவங்களையும் தொடர்ந்து செய்பவராக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு நல்ல மனிதர், மார்க்கப்பற்றுள்ளவர் ஷாஹிதாக வர வேண்டும். அந்த இடத்திலே வரக்கூடிய ஷாகிது ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட மாதிரி அந்த பெண்ணை ஒரு தடவை சந்தித்து உன் சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடைபெறுகிறதா என்று கேட்டுவிட்டு வந்து அந்த திருமணத்திற்கு ஷாகிதாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண்மணி உஹத் யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஒருவருடைய மனைவி. அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய தகப்பன் இரண்டாம் முறை திருமணம் செய்து வைக்க நாடுகிறார். அந்த பெண் மறுக்கிறாள், அப்படியே நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் என்னுடைய கணவனுடைய சகோதரனை முடித்து வையுங்கள், நான் முடித்துக் கொள்கிறேன், வேற யாரையும் நான் முடிக்க விரும்ப மாட்டேன். ஆனால் அந்த தகப்பன் அடம் பிடிக்கிறார். இது விதவை பெண்களுக்குரிய சட்டம், இதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். குமரி பெண்களுக்குள்ள சட்டம் அல்ல, இது விதவை பெண்களுக்குரிய சட்டம். அந்த தகப்பன் அவர் விரும்புகிறவரை பலாத்காரமாக அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். இது புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத். உடனடியாக அந்த பெண் என்ன செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆணை என்னுடைய தகப்பன் கட்டி வைத்து விட்டார் நாயகமே என்று சொன்ன உடனே அந்த தகப்பன் வரவழைக்கப்படுகிறார். உன் மகள் சொல்வது உண்மைதானா என்று கேட்கப்படுகிறது. ஆம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே விதவை பெண்களுடைய விருப்பம் இல்லாமல் யாரையும் திருமணம் முடித்து வைக்க முடியாது என்று சொல்லி ஃபஃர்ரக பைனஹுமா என்ற வார்த்தை ஹதீஸிலே வருகிறது. அந்த நிக்காஹை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து விட்டார்கள், அது செல்லுபடி ஆகாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே பெண்களுடைய சம்மதத்தை கேட்பது மிக முக்கியமான அம்சம். எனவே இந்த விடயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வலிமார் இல்லாமல் திருமணங்களை விரும்பிய விதத்திலே நாம் நடத்தி கொள்வதற்கிறதே, இது பாரிய பிரச்சனைகள். அதற்கு பேர் திருமணம் அல்ல, அதற்கு வேறு பேர் வந்துவிடும். இதுவெல்லாம் திருமணத்திலே கடைபிடிக்க வேண்டிய பரவுகள். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, உது செய்கின்ற பொழுது முகத்தை கழுவாமல் உது செய்தால் எப்படி அந்த உது கூடாதோ, இந்த மாதிரி சொல்லப்பட்ட பரவுகளில் ஏதாவது ஒன்றிலே குறை ஏற்பட்டால் அந்த திருமணமும் கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள், இது திருமண வைபவத்திலே நடைபெறப் போகிற நடைபெற வேண்டிய விடயங்கள். அந்த முது புதுமா
மாப்பிள்ள அந்த ஈஜாபு கபூல் நடந்ததற்கு பின்னால் பாருங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் அல்லாஹ்வோட வாழ்க்கையில பரக்க செய்வானாக உங்கள் இரண்டு பேரையும் இறுதி வரைக்கும் பிரிவுகள் பிரச்சனைகள் பிளவுகள் வராமல் நல்ல வழியங்களிலே சேர்ந்து வாழ வைப்பானாக என்று மாப்பிள்ளையை பார்த்து துவா செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இப்படித்தான் எங்களுடைய திருமணத்துடைய விடயங்கள் கட்டம் கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்படியான அமைப்பிலே எங்களுடைய திருமணங்களை நாம் நடத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சில நிறைய புத்திமதிகள் இருக்கின்றன. திருமணம் முடிப்பதற்கு பின்னால் அந்த கணவன் மனைவியோடு எப்படி வாழ வேண்டும், அந்த மனைவி கணவனோடு எப்படி வாழ வேண்டும், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய இது சம்பந்தமாக தொடர் நிகழ்ச்சிகளாக இதை நாம் செய்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெறுமாறு அன்பாக வேண்டி வாய்ப்பளித்த வல்லவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.